கடைக்குட்டி சிங்கம்ல நடிச்ச ஆக்ட்ரஸ் அர்த்தனா பினு இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்க ஒரு போஸ்ட் தான் வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அவங்களோட வீட்டுல ஒரு பர்சன் செவரேறி குதிச்சு வெளியில போற மாதிரியான வீடியோவை ஷேர் பண்ணி கீழே டீடைலிங்கான கேப்ஷனும் கொடுத்து தயவு செஞ்சு எல்லாரும் இந்த கேப்ஷனை ஃபுல்லா படிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் எதனால இந்த வீடியோவை இங்க ஷேர் பண்றேன் அப்படின்னா, இந்த பர்சன் எங்க வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பட் இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த பர்சன் வேற யாரும் இல்ல, என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் தான், அண்ட் மலையாளம்ல ஒரு ஆக்டரும் கூட. இந்த வீடியோல எங்களோட வீட்டுக்கு உள்ள இருந்து அவர் வெளியில குதிச்சு போறதா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. என்னோட பேரண்ட்ஸ் லீகலா டிவோர்ஸ் வாங்கிட்டு தனித்தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. நான், என் தங்கச்சி, அம்மா, பாட்டி மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கோம். எங்க அப்பா மேல நானும் என் அம்மாவும் நிறைய விஷயத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவர் லாக் பண்ணியிருந்த எங்க வீட்டோட காம்பவுண்டை தாண்டி குதிச்சு உள்ள வந்து என் சிஸ்டரையும் பாட்டியையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருந்தாரு. அதை கேட்டு நான் அவர்கிட்ட பேச போகும்போதே என்னையும் இனிமே படத்துலலாம் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தாரு. கோர்ட்ல அவருக்கு எதிராக கேஸ் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்படி எங்க வீட்டுக்கு வந்து லிட்டரலா கொலை மெட்டல் விட்டுட்டு போயிருக்காரு. நான் என்னோட வில்காக தான் மூவிஸ்ல நடிச்சிட்டு இருக்கேன். நான் படத்துல நடிக்க சைன் பண்ணாலே என் மேல அந்த படத்துல நான் நடிக்க கூடாது அப்படிங்கறதுக்கான கேஸை ஃபைல் பண்ணிடுறாரு. ஆனா படத்துல நடிக்கிறது என்னோட விருப்பம், அதுல இவர் ஏன் இன்வால்வ் ஆகுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம என் அம்மாவோட மணி அண்ட் கோல்டு எல்லாம் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு, அதுக்காகவும் அவர் மேல நாங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இந்த பர்சன் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை த்ரெட்டனிங் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஆக்ட்ரஸ் அர்த்தனா பினு இந்த போஸ்டை அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. 2016 தெலுங்குல என்ட்ரி கொடுத்த அர்த்தனா 2017 ரிலீஸ் ஆன தொண்டன் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோ ஆனாங்க. அதை தொடர்ந்து ஜி வி பிரகாஷோட சம படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. கடைக்குட்டி சிங்கம், வெண்ணிலா கபடி குழு 2 தமிழ்ல ஒரு சில படங்கள் நடிச்ச அர்த்தனா இப்போ தமிழ்ல வாஸ்கோடா காமாவும் மலையாளம்ல ஒரு படமும் நடிச்சிட்டு இருக்காங்க. அர்த்தனா இப்போ அவங்க அப்பாவே அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கொலை மட்டில் விடுறாரு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு.